பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வர ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் இன்ட்ரோ பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இதில் உங்கள் ஊர் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சிவகாசி அப்படிங்கிறதுனால சிவகாசின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஊரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் மூவீஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் நம்ம ஊரில் வந்து இருக்க தேட்டரில் ஓடுற படத்தோட பேரெல்லாம் இங்கே இருக்கும் ஸோ அதில் நம்ம என்ன படத்துக்கு போகிறோமோ அந்த படத்தை கிளிக் பண்ணி நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து விருமன் படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன் அதனால் அந்த விருமன் மூவியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன படத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அந்த படத்தோட பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் புக் பண்ண போகிற படத்தோட பேரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அந்த படத்தோட ட்ரெய்லரை முன்னக்கூடியே நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதோட ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு மேலே வந்து அந்த போஸ்டருக்கு மேலே ட்ரெய்லர்னு எழுதிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு கீழே வந்து புக் டிக்கெட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ரெட் கலரில் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மேலே நீங்கள் எந்த தேதியில் படத்துக்கு போகிறீங்களோ அந்த தேதியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டார்க் பிளாக் கலரில் இருக்கையா அந்த தேதியில் மட்டும்தான் அந்த தேட்டரில் படம் ஓடும் அதுக்கப்புறமா வேற படம் மாற்றிடுவாங்க அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கு அந்த தேதியிலலாம் அந்த படம் வந்து அவைலபிளாக இருக்காது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அது வரைக்கும் தான் இந்த விறுவன் படம் ஓடும் அதுக்கப்புறமா இருபத்தாறுக்கு மேலே சாம்பல் நிறத்தில் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் வேற படம் தான் அந்த தேட்டரில் ஓடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் டார்க் பிளாக் கலரில் இருக்க தேதியை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து டிக்கெட் ரேட் இருக்குது பாருங்க ஜீரோ டூ நூறுரூபா அதுக்கப்புறமா நூறுபா டு இரநூறுபான்னு போட்டிருக்கு உங்களுக்கு என்ன ரேட்டில் டிக்கெட் வேணுமோ அந்த டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஜீரோ டூ நூறு அப்படின்னா டிக்கெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் தொண்ணூறுபா இருக்கும் இல்லை எண்பது ரூபா இருக்கும் இல்லை நூறுரூபா இருக்கும் இப்போ நூறுபா டூ இரநூறுபா அப்படின்னா அதுவும் மாறிக்கிட்டே இருக்கலாம் அதாவது நூற்றி பத்து ரூபா இருக்கலாம் நூற்றம்பது ரூபா இருக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது அதுக்கப்புறமா கீழே இந்த படம் எந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் எனக்கு வந்து பழனியாண்டர் தேட்டரில் இந்த படம் ஓடுது அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து டைமிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் படத்துக்கு வந்து எந்த டைமில் வந்து படத்துக்கு போறீங்களோ அந்த டைமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஈவினிங் ஆறரைக்கு வந்து படத்துக்கு போக அந்த ஆறரை டைமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எத்தனை சீட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு சீட் மட்டும் போதும் நான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போக போகிறோம் அதனால் ரெண்டு சீட் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுன்னு உங்களுக்கு தேவையான சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அவைலபிள் டிக்கெட் ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்னால் நூற்றி பத்து ரூபா செகண்ட் க்ளாஸ்னால் தொண்ணூறுபா நான் வந்து செகண்ட் க்ளாஸ் தொண்ணூறுபா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த அவைலபிள்னு இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா உங்கள் சீட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சீட்டை வந்து நீங்களே செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக தேட்டருக்கு போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சீட்டை வந்து செலக்ட் பண்ண முடியாது அவங்க கொடுக்குற சீட்டில் தான் நீங்கள் வந்து உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்லேயே புக் பண்ணிங்க முன்னாடியே புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சீட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேலே வந்து நூற்றி பத்து ரூபாக்குரிய ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறமா கீழே வந்து தொண்ணூறுபாக்குரிய செகண்ட் க்ளாஸ் சீட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதுலேயே கீழே வந்தீங்கன்னா தேட்ரு ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க ஸோ நீங்கள் வந்து தேட்ரு இருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் உட்காந்தா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் சாம்பல் நிறத்தில் இருக்க சீட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சோல்டாக இருக்க சீட்ஸ் அதாவது ஆல்ரெடி புக் ஆகிருக்க சீட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் க்ரீன் கலர் லைன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதான் அவைலபிள் சீட்டு அதில் வந்து நம்ம எந்த சீட்னாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ரீன் கலர் சேட் அடிச்சிருக்கோம் அப்போனா அந்த சீட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்ட்டு அர்த்தம் ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான சீட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பே அப்படின்னு போட்டு நம்மளோட அமௌண்ட் ப்ரைஸ் ரேட் இருக்குது பாருங்க ஸோ அந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட காண்டாக்ட் டீடைல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறமா உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கீழே வந்து அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து மேலே நம்ம என்ன படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் எந்த தேதியில் எந்த டைமிங்கில் எந்த தேட்டரில் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு கீழே டிக்கெட்ஸ் ப்ரைஸ்ன்னு கொடுத்து நம்ம ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு டிக்கெட் தொண்ணூறுபா மணிக்கு ரெண்டு டிக்கெட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு கீழே கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு போட்டு நாற்பத்தேழு ரூபாய் இருபது பைசான்னு போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச சீட்டாக புக் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க அதுக்கான ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் சேர்த்து வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போது ரூபா இருபது பைசா வந்து பே பண்ணி டிக்கெட் வாங்கணும் ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் ஓகே அப்படின்னா கீழே வந்து பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட பேமெண்ட் மெத்தட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் யூபிஐ மூலமாக பணம் கட்ட போகிறீங்களா இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பணம் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறதுங்கிறதுனால நான் வந்து டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இருக்கலாம் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கார்ட் டீடைல் வந்து ஆட் பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து டெபிட் கார்டாக இருந்தால் சரி கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி கார்டு நம்பர் அதுக்கப்புறமா எக்ஸ்பிரி டேட் அந்த கார்டிலே ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் எக்ஸ்பிரி டேட்டு சிவிஇ நம்பர் அதுக்கப்புறமா ஹோல்டர் நேம் எல்லாமே கார்டில் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட கார்ட் டீடைல் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளோட டிக்கெட் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து மூவி டிக்கெட் வந்து ஷோ பண்ணுவாங்க ஸோ அந்த டிக்கெட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் சரி இல்லை இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க மொபைலில் வச்சுக்கோங்க நீங்க வந்து தேட்டருக்கு போகும்போது அந்த டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் வந்து படம் பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ஏதாவது தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே உங்களுக்கு தேவையான சீட்டை வந்து புக் பண்ணி வச்சுக்க முடியும் சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை என்னோட கமிஷன் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறந்துறாம பக்கத்து இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு வீடியோ நன்றி வணக்கம்